ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அது ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சமையல் எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு குக்கரை வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அதோடையே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துட்டேன், நீங்கள் அப்படியே சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகாயை நான் ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டு காஞ்ச மிளகாய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டரை கப் அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்துருக்கோங்க. அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக துருவுண வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் அரிசி அரைச்சி வச்சது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கூட உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரையில் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒரு சிலர் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டால் கூட பயப்பட தேவையில்லை. லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ கரெக்டாக இருக்குது, அந்த மாதிரி எதுவும் செய்ய தேவையில்லை. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. புளி சாதம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாதம் தனியாக வடித்து புளியோதரையில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.